குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட், ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கே கே நகர் இளம்பிள்ளை. நம்ம இப்போது லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 10 டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணோம், இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமுடைய கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய யூசர் கேன் கிவிங் எ ஒன் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் வாட் ஹவு மினி அப்பர் கேஸ், ஹவு மினி லோவர் கேஸ், ஹவு மினி வவல்ஸ், ஹவு மினி கான்ஸ்டன்ட்ஸ் அண்டு ஸ்பேஸ் அவைபிலிட்டி ஃபார் கிவன் அ ஸ்ட்ரிங் இந்த யூசர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் அந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா, அனதர் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா என்ன ரிலேட்டட் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் 4, ப்ரொவைட் எ ப்ரோக்ராம் டு ஸ்டோர் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் கடக் அண்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்றோம், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டுடைய ரேட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆர் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டுடைய ப்ரைஸ் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அண்டு டிஸ்பிளே ஆல் த அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரிமைனிங் வாட் ஆர் த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸ் அண்ட் தென் அதனுடைய ப்ராடக்ட் என்ன இருக்குது, ஆல்ரெடி எவ்வளோ ப்ராடக்ட் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. அண்டு ப்ரமோட் டு என்டர் அ குவான்டிட்டி ஆஃப் ஆல் த ப்ராடக்ட்ஸ், அதில் ஒவ்வொரு ப்ராடக்டோடைய குவான்டிட்டிஸ் எவ்வளோ ப்ராடக்ட் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஃபைனலி ஜென்ரேட் எ பில் விச் டிஸ்பிளேஸ் த டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்டு. ஃபைனலாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஜென்ரேட் எ பில் விச் டிஸ்பிளேஸ் த டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்டு, ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டேட்டா நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நவ் ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய கான்செப்ட்ஸே பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, மெயின்லி த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய லெசன். ஸோ அந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் லெசனில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு மெயின் தீம் ஆஃப் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாஸஸ் ஜென்ரேட் பண்ணிக்கணும், அந்த கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தென் ஃபர்தர் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய கிளாஸ் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா மை கிளாஸ், நம்மளுடைய கிளாஸ் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா மை கிளாஸ், சாரி மை ஸ்டோர் அப்படிங்கிறது என்னுடைய கிளாஸ் நேம், கிளாஸ் கீவேர்ட், கிளாஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான கிளாஸ் கீவேர்ட். மை ஸ்டோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய கீவேர்ட், மை ஸ்டோர் அப்படிங்கிறது என்னுடைய கிளாஸுடைய நேமு. ப்ராடக்ட் கோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ், ப்ராடக்ட் நேம், காஸ்ட் ப்ரைஸ், ப்ராடக்ட் குவான்டிட்டிஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பென் இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு என்ன இருக்கும், ஒரு கோட் நம்பர் இருக்கும். அந்த ப்ராடக்ட் நேம் ஃபார் பென்னு, பென் அப்படின்னா என்னது, ஹீரோ பென்னா அல்லது கேம்ப்ளின் பென்னா, பால் பாயிண்ட் பென்னா அல்லது ஜெலோ பென்னா, என்ன அப்படிங்கிறது அதனுடைய நேம் இருக்கும். தென் அதுக்கடுத்து என்ன இருக்கும், ப்ரைஸ் இருக்கும். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டோடைய குவான்டிட்டி, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் இதோட ஃபஸ்ட்டு எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அண்டர் ஸ்கோர் கொடுத்து கொடுத்து டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ரைவேட் அப்படின்னு சொல்லலாம், இட்ஸ் அ ப்ரைவேட். அண்டு டிஎஃப் கெட் டேட்டா செல்ப், டிஎஃப் கெட் டேட்டா செல்ப் என்ன அதனுடைய ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்காங்க, டிஎஃப் கெட் டேட்டா செல்ப். எஸ் செல்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூசராக ஓனாக ஃபர்ஸ்ட் த பிகினிங் வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன வேல்யூ அசைன் அப்படிங்கிறது யூசர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணுவாங்க. செல்ஃப் டாட் பி இன்ட்டு இன்புட் என்டர் நம்பர் ஆ ப்ராடக்ட்ஸ் யூ நீட் டு ஸ்டோர், என்னுடைய ப்ராடக்ட் நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன வேல்யூ இருக்கணும். ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, செல்ஃப் டாட் பி இன்ட்டு இன்புட் என்டர் த நம்பர் ஆ ப்ராடக்ட் யூ நீட் டு ஸ்டோர், ஒரு ப்ராடக்ட் நான் ஸ்டோர் பண்ண ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப் டாட் பி, ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப் டாட் பி என்னுடைய இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வேல்யூனா கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க ஃபார் லூப்பில், ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப் டாட் பி, செல்ஃப் டாட் ப்ராடக்ட் கோட் டாட் அப் அண்ட் இன்ட் இன்புட் என்டர் ப்ராடக்ட் கோடு, என்னுடைய என்ன கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும்.
ஸோ ஆட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா அது ப்ரீவியஸ் வேல்யூவோட என்ன பண்ணிகிட்டே போகணும், ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ செல்ஃப் டாட் ப்ராடக்ட் கோட் டாட் அப்பண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கீவேர்டு, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன். செல்ஃப் டாட் ப்ராடக்ட் நேம் டாட் அப்பண்ட் எஸ்டிஆர் இன்புட் என்டர் ப்ராடக்ட் நேம், என்னுடைய ப்ராடக்ட் நேமு டாட் அப்பண்ட் எஸ்டிஆர் இன்புட் என்டர் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செல்ஃப் டாட் காஸ்ட் ப்ரைஸ் டாட் அப்பண்ட், என்னுடைய வேல்யூவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணிட்டு போகிறோம். எது எது அப்படின்னா காஸ்ட்டு ப்ரைஸு அப்பண்ட் அண்டு இன்ட்டு இன்புட் என்டர் அ காஸ்ட் ப்ரைஸ் என்டர் அ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா யூசர்ட்டேருந்து கெட் பண்ணக்கூடிய டேட்டா. நம்மளுடைய ஃபங்க்ஷனே இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூசர்ட்டேருந்து கெட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எப்படி கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிஎஃப் செல்ஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்பிளே டிஎஃப் டிஸ்பிளே அப்படின்னா என்னென்னா என்னுடைய டேட்டாவை கெட் பண்ணாங்க இல்லையா, இப்போ டிஎஃப் கெட் டேட்டா அப்படின்னு ப்ராசஸ் பண்ணதை டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். ஸோ அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க டிஎஃப் டிஸ்பிளே செல்ஃப் பிரிண்ட் ஸ்டாக் இன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பிரிண்ட் ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாக் இன் ஸ்டோர்ஸில் என்னுடைய வேல்யூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிண்ட் பண்ணுறோம். தென் இந்த லைன் ஃபீட் ஃபார்மேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில் கம்ப்ளீட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லைன் எனக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த பிரிண்ட் அப்படிங்கக்கூடிய லைன் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ப்ராடக்ட் கோட் ப்ராடக்ட் நேம் டி காஸ்ட், என்னுடைய டீட்டெயில் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். தென் ஃபைனலாக அதுக்கடுத்து ஒரு லைன் ஃபீட் லைன் ஜென்ரேட் ஆகணும் அதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப் டாட் பி, இந்த செல்ஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த யூசரோட ஓன் வேல்யூஸ் ஸ்டார்டிங் வேல்யூஸ் ஆர் யூசர் தானே கொடுப்பாங்க எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பென் ஒரு ஷாப்பில் இருக்குது அப்படின்னா அந்த 100 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் ஒவ்வொரு பென்னும் சேலாக என்ன ஆகணும் அதனுடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகி அதனுடைய அப் அண்ட் ஆகி ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும் அதுக்காக. தென் பிரிண்ட் செல்ஃப் அண்டர் ப்ராடக்ட் கோட் எக்ஸ் செல்ஃப் ப்ராடக்ட் நேம் எக்ஸ் செல்ஃப் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடுக்கிறது பார்த்திங்கன்னா பிரிண்ட் லைன் ஃபீட் கொடுத்துருக்காங்க. டிஎஃப் பிரிண்ட் பில் செல்ஃப் டிஎஃப் பிரிண்ட் பில் செல்ஃப் டோட்டல் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப் டாட் பி, டோட்டல் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப் டாட் பி. தென் அதுக்கடுத்த லைன் பார்த்திங்கன்னா என்னோடய குவான்டிட்டியை ப்ராசஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. கியூ ஈக்குவல் டு இன்புட் என்டர் த குவான்டிட்டி ஃபார் த ப்ராடக்ட் கோட் பர்சன் டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய இண்டிஜியர் நம்பரை டினோட் பண்ணோம் அதுக்காக தான் எனக்கு இங்கே பர்சன் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அப்படின்னா என்ன ஆகுது நம்பர் ஆஃப் பொருட்கள் ஆர் நம்பர் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்சன் டி என்னுடைய ரேஞ்ச் ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஆஃப்டர் ப்ராடக்ட் கோட் எக்ஸ் ஆஃப்டர் ப்ராடக்ட் கோட் எக்ஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் குவான்டிட்டி அப் அண்ட் டோட்டல் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரைஸ் ப்ளஸ் செல்ஃப் டாட் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் இன்ட்டு செல்ஃப் டாட் ப்ராடக்ட் குவான்டிட்டி எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் இன்வாய்ஸ் ரிசிப்ட்ஸ் பிரிண்ட் அல்லது அந்த டியூன் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ப்ராடக்ட் கோட் ப்ராடக்ட் நேம் காஸ்ட் ப்ரைஸ் குவான்டிட்டி டோட்டல் அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸ் டோட்டல் அமௌண்ட் இது கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து லைன் ஃபீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப் டாட் பி பிரிண்ட் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் கோட் எக்ஸ் ஸ்லாஷ் டி செல்ஃப் டாட் ப்ராடக்ட் நேம் எக்ஸ். ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் எவ்வளோ ரேட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது எல்லா ப்ராடக்ட் நேமும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆஃப்டர் லைன் ஃபீட் கொடுத்துட்டு ஃபைனலி என்னுடைய டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது இவ்வளோ நம்ம ஒரு பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்மேட்டாக வரும்லையே அதனோட அவுட்புட்டில் சொல்கிறோம் பாருங்கள் டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது. ஈவன் இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கா என்டர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் யூ நீட் டு ஸ்டோர், என்னுடைய ப்ராடக்ட்லாம் நான் எவ்வளோ ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க.
இது வந்து என்டர் ப்ராடக்ட் கோடு, ஒரு அஞ்சு ப்ராடக்ட் நான் ஸ்டோர் பண்ணோம். அந்த அஞ்சு ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்டர் த கோட் பார்த்திங்கன்னா 101 அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் ப்ராடக்ட் கோடு 102.01, அதுக்கடுத்த ப்ராடக்ட் 301, அது ஃபோர்த் ப்ராடக்ட் 401, ஃபிஃப்த் ப்ராடக்ட் 501. ஸோ இந்த ஃபைவ் ப்ராடக்ட்டை எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நேமை கெட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைவ் ப்ராடக்டோடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ண வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஸ்டோரிங் த ப்ராடக்ட், ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய ப்ராடக்ட் நேம், அதனுடைய ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் கோடு, சாரி ப்ராடக்ட் கோடு, ப்ராடக்ட் நேமு, காஸ்ட்டு, ப்ரைஸ், இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோர்த் ப்ரோக்ராமுடைய கான்செப்ட்ஸ். அண்டு அகைன் திரும்ப பார்த்திங்கன்னா இங்கே என்டர் த குவான்டிட்டி ஃபார் த ப்ராடக்ட் கோடு, அதனுடைய இது ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதில் ப்ராடக்ட் கோடு, ப்ராடக்ட் நேமு, காஸ்ட், ப்ரைஸ், குவான்டிட்டி, டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ அதில் ப்ராடக்ட் ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் அது 25, குவான்டிட்டி 10, ப்ராடக்ட் இருக்குது, டோட்டல் அமௌண்ட் 250. ஸோ இதே மாதிரி என்ன ஆகுனா எனக்கு லெட்டர் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோர்த் ப்ரோக்ராமுடைய கான்செப்ட்ஸ், சரிங்களா. ஸோ ஒரு ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ்டியர் ரொம்ப கொடுத்துருக்காங்க. நம்ம எவரி லெசனுடைய பாயிண்ட்ஸ்டியர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ்டியர் ரொம்பரில் உங்களுக்கு இஃப் யூ ஆஸ்க் ஒன் மார்க் கொஷின் ஆர் டூ மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம், சரிங்களா. ஸோ அதுக்காக தான் அதை நம்ம சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் இஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பைத்தான் எ கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் பை யூஸிங் த கீவேர்ட் கிளாஸ். இன் பைத்தான் எ கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் பை யூஸிங் த கீவேர்ட் கிளாஸ். வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன்சைட் எ கிளாஸ் இஸ் கால்ட் ஆஸ் கிளாஸ் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் கால்ட் மெத்தட்ஸ். இதில் ஒரு ஒன் மார்க் ரெண்டு ஒன் மார்க் இருக்குது. என்னுடைய வேரியபிள் டிஃபைன் இன்சைட் எ கிளாஸ் கால்ட் ஆஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ கிளாஸ் வேரியபிள், ஃபங்க்ஷன் ஆர் கால்ட் ஆஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் ஆர் கால்ட் ஆஸ் மெத்தட்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன். ஈவந்தோ இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா அதனுடைய கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன். தென் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ, நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் படிக்கும்போது பார்த்துருவோம், கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் that is automatically executed when an object is object of class is created, an object of class is created அப்படினு சொல்றாங்க. In python there is a special function called init. In python ல இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படினா ஒரு நேம் சொல்றோம். என்ன நேம் அப்படினு பார்த்தீங்கன்னா init அப்படிங்கறத என்னுடைய python ல நான் ஒரு class variable declare பண்றோம். So என்ன type of variable declare பண்ணோம் அப்படினா private public product. So அந்த private public product, ஆமா ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடக்ட்னு டிக்ளேர் பண்ணும்போது என்னுடைய ப்ராசஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா வேரியபிள் டிஃபைன்ட் இன்சைட் எ கிளாஸ் கால்டு கிளாஸ் வேரியபிள். என்னுடைய வேரியபிள் இன்சைடில் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாஸ் வேரியபிள். அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் கால்டு மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆர் கால்டு மெத்தட்ஸ். The process of creating object is called class instantiation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபங்க்ஷன் தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்டட் வென் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் எ கிளாஸ் இஸ் கிரியேட்டட். ஆப்ஜெக்ட் ஆஃப் இஸ் கிளாஸ் இஸ் கிரியேட்டட். இன் பைத்தான் தேர் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கால்ட் இனிட். பைத்தான் தேர் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கால்ட் ஆஸ் இனிட் இஸ் யூஸ்டு ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ணுவோம்.
Destructor is also a special method, gets executed automatically, its execution automatically அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய டெஸ்ட்ரக்டார் இஸ் ஆல்சோ எ ஸ்பெஷல் மெத்தட் கெட்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் அன் ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட்ஸ் ஃப்ரம் த ஸ்கோப். இது எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கோப்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன் பைத்தான் டிஎல் மெத்தட் இஸ் யூஸ்டு ஆஸ் டெஸ்ட்ரக்டார். இன் பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஇஎல் மெத்தட் இஸ் யூஸ்டு ஆஸ் அ டெஸ்ட்ரக்டார். தென் எ வேரியபிள் ப்ரிஃபிக்ஸ்டு வித் டபுள் அண்டர் ஸ்க்ரோர் இஸ் பிகம் ஆஸ் அ ப்ரைவேட். நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். டபுள் அண்டர் ஸ்கோர் ஒன் மார்க் இது. டபுள் அண்டர் ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைவேட் இன் நேச்சர். தென் அதுக்கடுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குது. அந்த ஒன் மார்க் க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் அ க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கீ ஃபியூச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர் இஸ் அ சி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன்சைட் எ கிளாஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் இன்சைட் எ கிளாஸ் இஸ் அ மெத்தட். த்ரீ பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் மெம்பர்ஸ் ஆர் ஆக்சஸ்டு த்ரூ விச் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் ஆப்ரேட்டர். ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்டட் வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இனிட். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் a private class variable is prefixed with a private class variable prefixed with as a a. then sixth one பாத்தீங்கனா which of the following method is used as destructor அப்படினு சொல்லி பாத்தீங்கனா df option dl. now அதுக்கு அடுத்து பாத்தீங்கனா next one பாத்தீங்கனா seventh one question என்ன question பாத்தீங்கனா which of the following class declaration is correct. என்னோட class declaration எது கரெக்ட் அப்படினு பாத்தீங்கனா c option. தென் எயித் ஒன் எயித் ஒனுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரோக்ராம் உடைய அவுட்புட் அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் இஸ் தமிழ். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டென்த் ஒன் பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஆஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வாட் இஸ் அ கிளாஸ் வாட் இஸ் அ கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 170 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 171 இதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா 10 இது மாதிரி கொடுத்துருக்கணும். ஃபோர்த் ஒன் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஹவ் வில் யூ கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டர் இன் பைத்தான். பேஜ் நம்பர் 173 பேஜ் நம்பர் 173 அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் க்வெஸ்சன் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்டர் 175. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் பார்த்திங்க அப்படின்னா வாட் ஆர் கிளாஸ் மெம்பர்ஸ் ஹவு டூ யூ டிஃபைன் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டூ யூ டிஃபைன் இட் பேஜ் நம்பர் 171. அதுக்கடுத்துனா ரைட் ஏ கிளாஸ் வித் டூ ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் பிரிண்ட் த சம் யூஸிங் எ மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 184. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எரர். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா குட் மார்னிங் பிந்து மாதவன் அப்படின்னு வரணும் அவுட்புட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு. ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் என்ன வரும்னா குட் மார்னிங் பிந்து அண்ட் மாதவன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 174 பேஜ் நம்பர் 174 அண்ட் 170 up to 176 இது வரலும் உங்களுக்கு அந்த க்வெஸ்சனை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 182 up to 185 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா பிஃபோராக பார்த்த டாபிக் எல்லாமே ரீகால் பண்ணுங்கள் நல்லா. ஸோ இந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 minutes ஆர் 20 minutes தான் வரும். ஸோ அது இருந்தாலும் பரவாயில்ல, இதை ரீகால் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கிளாஸுடைய கண்டென்ட்டாக நீங்கள் நல்லா ரீகால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த டவுட்டை கேளுங்க, சரியா? ஸோ ப்ராப்பராக லைன் பை லைன் ஸ்டடி பண்ணுங்கள், பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ப்ரீவியஸ் ஆர் இன் ஆஃப்டர் ஹையர் கோயிங் டு ஹையர் ஸ்டடி இன் காலேஜ் லெவல் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பராக
பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.